ஒருநாள் விடுமுறைக்கு பின் சட்டப்பேரவை இன்று கூடியது. விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வாசித்தார். அப்போது முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வரும் 2 ஆண்டுகளில் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக கூறினார். கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் வித்திடுவதாகவும் இதன் மூலம் வறுமை ஒழிப்பில் அவை முக்கிய காரணிகளாக திகழ்வதாகவும் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் மொத்தம் 16,596 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள், 425 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டதாகவும் இதன் மதிப்பு 9,324 கோடியே 49 லட்சம் ரூபாய் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் 8,120 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் பணி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முதல்வரின் கிராமச்சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள், ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி தற்போது வரை 8,120 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்த அவை முன்னவர் துரைமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பகுதிகளுக்குள் மாநில அரசால் மேற்கொள்ளப்படும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்யலாம் என்றும் பணிகள் மேற்கொள்வதற்கான தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்றும் தெரிவித்தார். முன்னதாக கேள்வி நேரத்தின் போது பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மாநிலத்தில் 2 ஆண்டுகளில் தேவையான அனைத்து இடங்களிலும் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, திருக்கோவில்களில் பெறப்பட்ட 5,74,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளின் வைப்பு தொகையில் இருந்து பெறப்படும் வருவாய் மூலம் 14 கோவில்களில் திருப்பணிகளும் பக்தர்களுக்கென வசதிகளும் செய்யப்படுவதாக கூறினார். இன்றைய அவை நடவடிக்கைகளை பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக புறக்கணித்தது.